जैकपॉट। வணக்கம் நமஸ்காரம் குட் ஈவினிங் ஆரோக்கியம் எல்பொழுங்கும் ஜாக்பாட் நிகழ்ச்சியோட இந்த வார நிகழ்ச்சியில உங்க எல்லாரும் வரவேற்கு. வியூவர்ஸ், இந்த நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் வைஃப் மட்டும் இல்ல, ஒர்க்கிங் விமன், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கலந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த எபிசோட்ல ரெண்டு ஊர்ல இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. லெட்ஸ் கோ அண்ட் மீட் தேம். ஃபர்ஸ்ட் டீம் ஃப்ரம் சென்னை. திருநெல்வேலி உங்க ஊர்ல அல்வா ரொம்ப ஃபேமஸா இருக்கு, சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல குடுக்கறதுக்கும் சொல்லுவாங்க. Viewers, our first team from Chennai. Hi, unga per. Hi, my name is Uma Vishwanathan. I have a wonderful mix of team. We'll call it the DIG and the SIG. DIG and SIG. Yes. Adhula very welcome inna. Rendu ver vela pandranga, rendu ver housewife. So a double income group and a single income group. Okay. So neenga endha group la irukinga? I'm a double income group. Double income group la irukinga, enga vela paakringa? I'm a secretary to the general manager in a leading MNC. Okay. And unga per? என் பேர் மீனா நாயகம். I'm coming from Padi, Chennai. I'm a homemaker. You're a homemaker. And நீங்க? பிரியா, சென்னை. And I'm working woman. Okay. And நீங்க? கிருஷ்ணகுமாரி, housewife. Housewife. So, two DIG and two SIG. All right. Thank you and welcome to the show. Hi, உங்க பேர்? நான் திருமதி மீனா சுரேஷ். பரணி பாயும் தரணி நெல்லையிலிருந்து வந்திருக்கோம். நாலு ரிவர்ஸ் மாதிரி வந்திருக்கோம். பாபநாசம், மணிமுத்தார், சேர்வலார் அண்ட் பச்சையார். ஓகே. தண்ணி வளத்துக்கு குறைவில்லாத மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப குறைவில்லை. எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? 15 வருஷமா. 15 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. ஓகே. அண்ட் உங்க பேர்? நான் திருமதி சுனிதி பாபு. நான் ட்வின் சிட்டி என்கிற திருநெல்வேலி பாளையங்கோட்டையில இருந்து வர்றேன். வீட்டை மட்டும் நிர்வகிக்கிற இல்லத்தரசி. ஓகே. எனக்கு ரங்கோலி போடுறது, ஹேண்ட் ஒர்க் செய்யறது, கிட்டார் வாசிக்கிறது என்னோட ஹாபீஸ். ஆல்ரைட் சுனிதி. அண்ட் உங்க பேர்? ஹாய், என்னோட பேர் ரங் லட்சுமி. நான் MBA பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பாளையங்கோட்டை, அதாவது ஆக்ஸ்போர்ட் ஆஃப் தி சவுத்னு சொல்லுவாங்க, அங்கதான் என்னோட ஸ்கூலிங்ஸ் எல்லாம் பண்ணேன். அண்ட் மை காலேஜ் லைஃப் இஸ் ஆல்சோ ஸ்பெண்ட் அவுட் தேர். அண்ட் என்னோட ஹாபீஸ் வந்து சிங்கிங் அண்ட் வாட்சிங் டிவி. அண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருநெல்வேலியில இருந்து எந்த டீமும் வரல. அண்ட் வி ஆர் ரியலி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி தி ஃபர்ஸ்ட் டீம் ஃப்ரம் திருநெல்வேலி. டெஃபினெட்லி. சோ ஆர் வி. ஹாய், உங்க பேர்? என்னோட பேர் லதா சங்கர். எங்க நாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபேமிலியா பாக்குற ப்ரோக்ராம். நாங்க எங்கேயாவது வெளியில போயிருந்தா கூட எங்க மாமியார் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எழுதி வச்சு எங்கள்கிட்ட வந்தவொடனே கேட்பாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இனிஷியேட் எடுத்தது எங்க சித்தி பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க பேர் சுந்தரி. நாங்க மூணு பேரும் வந்து 15 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கோம். பட் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. எங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்க மாமியார்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்க மாமனார்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஹஸ்பண்டோட தாத்தாக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது எங்களோட பசங்க ஃப்ரெண்ட்ஸ். நாலாவது தலைமுறையா எங்களை நட்பு தொடர்றதுக்கு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். சோ பரம்பரையா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. சோ 4 ஜெனரேஷன்ஸ். ஆல்ரைட். அண்ட் நீங்க ஏதோ ஒரு கவிதை ஒன்னு. ரைட், ப்ளீஸ் கோ அஹெட். என்னுடைய ஹாபி வந்து தமிழ் கவிதை எழுதுவது. சரிங்க. அதுக்காக ஒரு இங்க ஒரு கவிதை கொடுக்கலாம்னு எடுத்துட்டோம். ஜே ஜே என ஜொலிக்கும் குஷ்பூவுடன் ஜெகமே போற்றும் வண்ணம் பங்கேற்போரை ஜெயிக்க வைத்து மகிழும் ஜெயா டிவியின் ஜாக்பாட்டே, ரசிக இதயங்களில் ராணியாய் இன்றும் அரியணை வீற்றிருக்கும் எங்கள் குஷ்புவுக்கு நீ என்ன போட்டியா? 200 வாரங்கள் கடந்தாலும் இளமை மாறாமல் இருக்கிறாயே. ஓயாத அலைக்கடல் போல் சலிக்காது சளைக்காது ஆரோக்கியமான கேள்விகளால் எல்லோரையும் முங்கடிக்கும் முன்னுள் மூழ்கி முத்தெடுக்க நாங்களும் வந்துள்ளோம். உலகத்துக்கே அல்வா கொடுக்கும் ஊரிலிருந்து வந்த எங்களுக்கு நீயும் அல்வா போல் சுவையாய் பல அன்பளிப்புகளை அள்ளி தருவாய். Thank you, definitely we will. உங்க ஊரோட அல்வா மாதிரி இங்க இருக்கிறது கேள்வி பரிசுகள் எல்லாமே இனிப்பா இருக்கும். Don't worry about that. Viewers and the teams, one from Tirunelveli and one from Chennai. First round, single money round. In the single money round, I would like to call Uma and Meena. First round, single money round. ஒரு பஸ் ரவுண்டா இருக்கு.
ஒரு கேள்வி மக்கள் கிட்ட சர்வே பண்ணிருக்கோம். எங்களுக்கு ஆறு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க பசர் பிரஸ் பண்ணிட்டு யார் எனக்கு டாப் ஆன்சர் கொடுப்பாங்க அந்த டீமோட கேம் கண்டினியூ பண்ணுவேன். ரிமெம்பர், ஒரு பசர் ரவுண்ட், உங்க கேள்வி. நார்மலி நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ஒரு பொம்மையில வச்சுட்டு இல்லை விசில் வச்சுட்டு விளையாடிட்டே இருப்பாங்க, ரைட்? ஓகே, உங்க கேள்வி. குழந்தைகளை தவிர பெரும்பாலும் விசில் பயன்படுத்துபவர்கள் சிலர். உமா, நீங்க பசர் பிரஸ் பண்ணிருக்கீங்க, உங்க ஆன்சர்? போலீஸ்மேன். போலீஸ்மேன் சர்வே. Yes, அது மூணாவது ஆப்ஷன் இருக்கு. மீனா, உங்களுக்கு சான்ஸ் தரேன். யங்ஸ்டர்ஸ் சினிமால எல்லாம் விசில் அடிப்பாங்க, பெரும்பாலும் விசில் அடித்தவர் கேட்டிருந்தேன். சர்வே டாப் சிக்ஸ்ல இல்ல. I'll continue with Chennai team. நீங்க போகலாம். Thank you. மீனா, உங்க ஆப்ஷன்? கண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸ் சர்வே. Top answer, உங்க டீமுக்கு 6000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். பிரியா, உங்க ஆப்ஷன்? பிடி மிஸ் ஸ்கூல்ல. பிடி மாஸ்டர்ஸ் சர்வே. கிருஷ்ணகுமாரி, உங்க ஆப்ஷன்? குர்காஸ். குர்காஸ் சர்வே. சாரி, டாப் சிக்ஸ்ல இல்ல. உமா, டைம் அவுட். மீனா, பாஸ். I'll move on to திருநெல்வேலி டீம். லதா, I'll start with you. உங்க கேள்வி, குழந்தைகளை தவிர பெரும்பாலும் விசில் பயன்படுத்துபவர்கள் சிலர். ரயில்வே கார்ட். வாட்ச்மேன். வாட்ச்மேன் குர்கா சொல்லும் போது இட் வாஸ் நாட் தேர் ஆன் அ சர்வே. சுனிதி, பாஸ். பாஸ். மீனா, நீங்க சொல்லுங்க உங்க ஆப்ஷன். ஃபைனல் ஆன்சர் எங்க சர்வே போர்டில் இருக்கா இல்லையான்னு பாக்க போறேன். ரயில்வே கார்ட். ரயில்வே கார்ட் சர்வே. Yes! சென்னை டீம், உங்க 6000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. ஆனா உங்க பாயிண்ட்ஸ் திருநெல்வேலி டீமுக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க. பட் வி ஸ்டில் ஹாவ் டூ மோர் ஆப்ஷன்ஸ் ஆன் அ சர்வே போர்டு. கடைசி ஆப்ஷன் என்ன இருந்தது? சினிமா உதவி இயக்குநர்கள். எப்பவுமே விசில் இருக்கும். ஓகே, ஏதாவது ஷார்ட் ரெடி பண்ணனா விசில் அடிச்சுட்டு எல்லாரும் அசம்பிள் பண்றது. ஆல் ரைட். அண்ட் நாலாவது ஆப்ஷன், பார்க்கிங் லாட்ல. பார்க்கிங் லாட்ல கார்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்றது, பார்க் பண்றது எல்லாமே எப்பவுமே விசில் வச்சிருப்பாங்க. நார்மலி நீங்க தியேட்டர்ஸ் பார்க்கிங் லாட்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும் எப்பவுமே. ரைட் வியூவர்ஸ், இந்த ரவுண்ட் சிங்கிள் மணி ரவுண்ட் இங்க முடியுது. இதுல சென்னை டீம் ஆரம்பிச்சாங்க, 6000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர் வாங்கினாங்க. பட் அவங்க பாயிண்ட்ஸ் திருநெல்வேலி டீம் நீங்க ஸ்டீல் பண்ணிருக்கீங்க. நீங்க இது வரைக்கும் 680 கேஷ் திருநெல்வேலி. அண்ட் சென்னை டீம், உங்க 6000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. வியூவர்ஸ், சிங்கிள் மணி ரவுண்ட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் டபுள் மணி ரவுண்ட். பட் அதுக்கு முன்னாடி அ ஷார்ட் பிரேக். ஸ்டே டியூன். சுனிதி, இது ஒரு டபுள் மணி ரவுண்ட். மீண்டும் ஒரு பஸ் ரவுண்ட், ஒரு கேள்வி சர்வே பண்ணிருக்கோம். 5 ஆப்ஷன்ஸ் மக்கள் கொடுத்திருக்காங்க. And all the 5 options எங்க சர்வே போர்டுல வரப்போது. உங்க பஸர் பிரஸ் பண்ணிட்டு யார் எனக்கு டாப் ஆன்சர் கொடுப்பாங்க அந்த டீமோட கேம் கண்டினியூ பண்ணுவேன். பொதுவாக நீங்க போலீஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும், ரைட்? ஃபுல்லா ரெட் அடிச்சிருப்பாங்க. கிளியரா இருக்குல்ல அது? போலீஸ் ஸ்டேஷன் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம். சினிமாஸ்ல பாத்திருப்பீங்க, ஃபுல்லா ரெட்ல இருக்கும். ஓகே, உங்க கேள்வி, பெரும்பாலும் இதற்கு சிவப்பு வர்ணம் தான் தீட்டுப்பட்டிருக்கும், அது எது? சுனிதி, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க, உங்க ஆப்ஷன்? போஸ்ட் பாக்ஸ். போஸ்ட் பாக்ஸ் சர்வே. I'll continue with them. நீங்க போகலாம். ரங்கலட்சுமி, உங்க ஆப்ஷன்? பிளாக், ரெட் பிளாக் ஃபார் தி ட்ரெயின், ஃபார் ஸ்டாப் சிக்னல் சர்வே. சாரி ரங்கலட்சுமி, பெயிண்ட் பண்ணிருக்கோம் கேட்டிருந்தேன். நீங்க சொல்லுங்க லதா. போஸ்ட் ஆபீஸ். போஸ்ட் ஆபீஸ். போஸ்ட் ஆபீஸ் ரெட்ல இருக்கும், போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். எஸ்,
உங்களுக்கு தெரியும் மீனா, இன்னொன்று கிராஸ் வந்துச்சுன்னா அது மூவ் ஆன் டு சென்னை டீம். டேஞ்சர் போர்டில் அந்த ரெட் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். சவே நோ மீனா, பெரும்பாலும் பெயிண்ட் பண்ணியிருக்கும் கேட்டிருந்தேன். White board le da red cross irukku and there will be a skull. I will move on to Chennai team. Krishna Kumari, unga kelvi perumbalum idarku sivappa varnam dan teetu pattirkum adu edhu? Kovil. Kovil le red ah irukum, eppoma red paint ah irukum? White and red. Priya, unga option? Fire station. Fire station. Okay, neenga solunga. Meena, pass. Uma, I'll take it as a fire engine. Fire engine. Survey. Yes! Absolutely right, Uma. Third top option kuduthirukkeenga. Unga team ku 10,000 rupaya madhippula gift hamper. Ana moonu option innum enga survey board la balance irukku. Kadaisi aindhaavathu option enna irundhathu? Fire extinguisher. Naalavathu option. Fourth option, mail vandi. ரெண்டாவது டாப் ஆப்ஷன், ஆடியன்ஸ் யாராவது ட்ரை பண்றீங்களா? நீதிமன்றம். கேஸ் சிலிண்டர். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஓகே, லெட்ஸ் சீ செகண்ட் டாப் ஆன்சர் என்ன இருந்தது? கேஸ் சிலிண்டர். சுரேஷ், ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு 2,500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். Thank you. இந்த ரவுண்ட்ல பாத்தீங்க, திருநெல்வேலி டீம் நீங்க ஆரம்பிச்சீங்க, பட் உங்க பாயிண்ட்ஸ் சென்னை டீமுக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. சென்னை டீம், யூ ஹேவ் மேட் 520 கேஷ் அண்ட் இந்த ரவுண்ட்ல இருக்கிறது 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். ஃபர்ஸ்ட் டபுள் மணி ரவுண்ட் இங்கே முடிது. இதுல சென்னை டீம் ஜெயிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு டபுள் மணி ரவுண்ட். அந்த டபுள் மணி ரவுண்ட்காக ஐ வுட் லைக் டு கால் பிரியா அண்ட் ரங்கலக்ஷ்மி. ரங்கலட்சுமி, மீண்டும் ஒரு டபுள் மணி ரவுண்ட். இது ஒரு பஸ் ரவுண்ட் தான். ஒரு கேள்வி சர்வே பண்ணிருக்கோம். யூ ஹேவ் காட் 4 ஆப்ஷன்ஸ். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க பஸர் பிரஸ் பண்ணிட்டு யார் எனக்கு டாப் ஆன்சர் கொடுப்பாங்க அந்த டீமோட கேம் கண்டினியூ பண்ணுவேன். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தாக்க விட்டு கொடுத்துருவீங்க போல இருக்கு. ஒருத்தருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்க கேள்வி, ஆபீஸ்க்கு தாமதமாக வருபவர்கள் சொல்லும் காரணங்கள் சில. ரங்கலட்சுமி, நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. உங்க ஆப்ஷன்? கன்வென்ஸ் ப்ராப்ளம், பஸ் லேட், ட்ரெயின் லேட். ஓகே, சவே எஸ் பட் தட்ஸ் தி செகண்ட் டாப் ஆப்ஷன். பிரியா, உங்களுக்கு சான்ஸ் தரேன், நீங்க சொல்லுங்க. டைம் அப். பட் நீங்க டிஐஜி தானே? எஸ். அப்ப நீங்க ஆபீஸ் போகும்போது காரணங்கள் சொல்லிருப்பீங்களா? நிறைய தடவை லேட்டா போயிருப்பீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி போல, அதனால தெரியல. இது வரைக்கும் அந்த மாதிரி. உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களை ஏதாவது சொல்லிருப்பாங்கல்ல? Survey. I'll continue with Thinnalveli team. Continue. Lata, unga option. Vandi puncture aayiruchu. Vandi puncture aayiruchu. Survey. Sorry, top 4 la illa. Meena, unga option. Odambu sari illa. Odambu sari illa na. Survey. Yes, that's the last option. Sunidhi, unga option. Traffic jam. Traffic jam. Survey. Stop. டாப் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. உங்க டீமுக்கு 10,000 ரூபாய் மதிப்புல கிஃப்ட் ஹாம்பர். சுனிதி, நீங்க ஹோம் மேக்கரா இருக்கீங்க ரைட்? அப்போ நீங்க எங்க இந்த ரீசன்ஸ் எல்லாம் எங்க கொடுப்பீங்க? லேட் நான் டிராபிக் ஜாம். யூஷுவலி வி சீ இன் தி சினி சினிமா. தேங்க்ஸ் டு சினிமா. ஓகே, நீங்க சொல்லுங்க ரங்கலட்சுமி. உங்க ஆப்ஷன்? வீட்டு கெஸ்ட் வந்துட்டாங்க அதனால. சவே, சாரி இட்ஸ் நாட் தேர். லதா, வீட்ல ஃபங்க்ஷன். வீட்ல ஃபங்க்ஷன். சவே. Yes! Absolutely right! Thinnalveli team! In the round, you are jaichirukinga. In the round, 2040 cash and 10,000 rupaya madhippula gift hamper. Chennai? Yeah. Okay. Working, ninge epodu reasons kudupingla, excuse kudupingla, Uma? Yeah, we do. Enna solvinga? Convenience is the easiest thing. Easiest way? Yeah. Okay. இந்த டபுள் மணி ரவுண்ட் திருநெல்வேலி டீம் ஜெயிச்சிருக்காங்க. 2040 கேஷ் அண்ட் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல. இந்த ரவுண்ட் இங்க முடியுது. வில் பிளே ட்ரிபிள் மணி ரவுண்ட், பட் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஸ்டே டியூன். ஆரோக்கியம் வழங்கும் ஜாக்பாட் நிகழ்ச்சியில் வெல்கம் ஒன் அண்ட் ஆல் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக்.
திருநெல்வேலி டீம் நீங்க பாயிண்ட்ஸ் விதத்துல லீட்ல இருக்கீங்க. நீங்க இது வரைக்கும் 2040 கேஷ் அண்ட் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர் வாங்கியிருக்கீங்க. அண்ட் சென்னை நீங்க 520 கேஷ் அண்ட் 16,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். இந்த ரவுண்ட் ட்ரிபிள் மணி ரவுண்ட், பிரைஸ் மணி ட்ரிபிள் ஆகும். இந்த ரவுண்ட்ல 16,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர் இருக்கு. அது எந்த டீம் வாங்குதுன்னு பாப்போம். In the round kaga, I would like to call Krishnakumari and Lata. Krishnakumari and Lata, mean number of buzzer round. Oru kelvi survey pannirukom. We have got 4 options. Unga buzzer press pannittu yaar enakku top answer kudupanga and the team oda game continue pannuven. Kalyana aanavangala enna solvinga? Kalyana aanavanga. Kalyana aagadavangala? Brahmachari. Ah, ipo vandinga point ke. Okay, so that is what your question is about. Unga kelvi, India vil prabalamana brahmacharigal silar. Krishnakumari, neenga buzzer press pannirkinga, unga option. Vajpayee. Atal Bihari Vajpayee. Survey. Yes. But that's the second top answer. Ungalku ora chance tharen, neenga solunga. Abdul Kalam. President Abdul Kalam. Survey. I'll continue with திருநெல்வேலி. மீனா, உங்க ஆப்ஷன். பீஷ்மர். சோவே. நோ. சுனிதி. பாஸ். ரங்கலக்ஷ்மி. ஐ வாண்டர் இஃப் இட்ஸ் ரைட், ஜஸ்ட் எ கெஸ். சங்கராச்சாரியா. ஐ ஹவ் நோ ஐடியா. நோ, ஐம் அஃப்ரேட் நாட். ஐல் மூவ் ஆன் டு சென்னை டீம். கிருஷ்ணகுமாரி, உங்க கேள்வி. இந்தியாவில் பிரபலமான பிரம்மச்சாரிகள் சிலர். சங்கராச்சாரியர். தட்ஸ் வாட் ரங்கலக்ஷ்மி சார். இட் வாஸ் நாட் ஆன் அவர் சர்வே. பிரியா. காமராஜர். காமராஜர், ஓகே. நீங்க சொல்லுங்க. மீனா. பாஸ். உமா. ஐ லவ் ஃபார் காமராஜர். சர்வே. அப்சல்யூட்லி ரைட் உமா. தேர்ட் டாப் ஆப்ஷன் இருக்கு. நீங்க திருநெல்வேலி டீமோட பாயிண்ட்ஸ் ஸ்டீல் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரவுண்ட்ல இருக்கிறது 16,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்கு. பிரியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, கிட்ட வந்தோடனே உங்களை பார்த்தோடனே ஆன்சர் மறந்து போச்சு. பதில் வரலன்னா அதுக்கு நான் தான் காரணமா? நல்லா இருக்கு. எனிவே, வி ஸ்டில் ஹேவ் ஒன் மோர் ஆப்ஷன். எங்க சர்வே போர்ட்ல கடைசி ஆப்ஷன் என்ன இருந்தது? சுவாமி விவேகானந்தா. அது மைண்ட் வரல. 4 டாப் ஆப்ஷன்ஸ் எங்க சர்வே போர்ட்ல இருக்கு. இந்த ரவுண்ட் மீண்டும் திருநெல்வேலி டீம் ஆரம்பிச்சாங்க, பட் அவங்க பாயிண்ட்ஸ் சென்னை டீம் ஸ்டீல் பண்ணிருக்காங்க. சென்னை டீம், யூ ஆர் லீடிங் இந்த ரவுண்ட். நீங்க 1810 கேஷ் அண்ட் 16,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். டோன்ட் வரி, as per our கேம் ரூல்ஸ், எந்த டீம் பின் தங்கிருக்கோம் அவங்களோட தான் நாங்க சேலஞ்ச் ரவுண்ட் ஆரம்பிப்போம். ஓகே, சோ டோன்ட் வரி அபவுட் இட், யூ ஆர் ஸ்டில் இன் லீட். சொல்லிக்கிட்டே இருந்தீங்க எந்த ஊர், எங்க ஊர் அதுக்கே ரொம்ப ஃபேமஸ். நல்ல வேலை அவங்களும் அடிச்சிட்டாங்க. பட் ஃபைனல் என்ன இருக்கீங்க, சேலஞ்ச் ரவுண்ட் இருக்கீங்க. வியூவர்ஸ், இந்த ட்ரிபிள் மணி ரவுண்ட் இங்கே முடியுது. இதுல சென்னை டீம் ஜெயிச்சிருக்காங்க. We will be playing the challenge round. இதுக்கு அப்புறம் வருது சேலஞ்ச் ரவுண்ட். அதுல முடிவாகும் இன்னைக்கு ஜாக்பாட், which is totally worth 70,000. 70,000 ரூபாய் மதிப்புள்ள ஜாக்பாட், 20,000 ரூபாய் கேஷ் பிரைஸ், 50,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர்ஸ், பிரீமியர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஸ்பான்சர்ட் பை செவனேசன் அண்ட் கம்பெனி. எந்த டீம் விளையாட போகுது? அடுத்த ரவுண்ட் சேலஞ்ச் ரவுண்ட். பட் அதுக்கு முன்னாடி a short break. Don't go away, stay tuned. Hi and welcome back. ஆரோக்கியம் வெல்கம் ஜாக்பாட் நிகழ்ச்சியில இந்த சேலஞ்ச் ரவுண்ட்ல உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த ரவுண்ட் சேலஞ்ச் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல முடிவாகும் இன்னைக்கு ஜாக்பாட், எந்த டீம் விளையாட போகுது. 70,000 ரூபாய் மதிப்புள்ள ஜாக்பாட், 50,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர்ஸ், premier range of products sponsored by Sivanesan and company and 20,000 ரூபாய் cash prize இருக்கு. இந்த ரவுண்ட்ல 10,000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper இருக்கு. எந்த டீம் அதை வாங்குதுன்னு பாப்போம். இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி எங்க ஆடியன்ஸ், சென்னை சப்போர்டர்ஸ், திருநெல்வேலி சப்போர்டர்ஸ், ஹல்வா குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெண்டுமே வா. ரெண்டு டீம்ஸ்க்கு நல்ல நிறைய சப்போர்ட்டர்ஸ் இங்க இருக்காங்க. வில் சீ இன்னைக்கு இந்த ரவுண்ட் யார் ஜெயிக்கிறாங்க. இந்த சேலஞ்ச் ரவுண்ட் ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு தெரியும் எந்த டீம் பின் தங்கிருக்கும் அவங்களுடைய ஆரம்பிப்போம். பிஃபோர் தட், உமா அண்ட் மீனா, பிளீஸ் கம் டு தி போடியம்.
உமா அண்ட் மீனா கையில அஞ்சு கார்டு இருக்கு. சோ உங்க டீம் உமா பின் தங்கி இருக்கு. சோ யூ ஹேவ் டு டேக் அ பிக். ஃபர்ஸ்ட் கார்டு. இந்த ரெண்டு கார்ட்ஸ்ல 12 கேள்விகள் இருக்கு. ஒரே மாதிரியான கேள்விகள், சேம் செட் ஆஃப் 12 க்வெஸ்சன்ஸ். உங்க டீம்ஸ்க்கு, ரெண்டு டீம்ஸ்க்கு நான் வந்து 30 செகண்ட் டைம் கொடுப்பேன் டு கோ பேக் அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் டீம்மேட்ஸ் இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்கும். ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ் ஆர் அவுட். உமா நீங்க சொல்லணும் எத்தனை ஆன்சர்ஸ் பிட் பண்ண போறீங்க. மினிமம் 5 ஆன்சர்ஸ் நீங்க பிட் பண்ணணும், மேக்ஸிமம் 12. ஏன்னா 12 கேள்விகள் மட்டும்தான் இருக்கு. நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க கேள்விகள் பார்க்கணும். யூ கேன் கோ பேக் டு யுவர் டீம்மேட்ஸ். ரெண்டு டீம்ஸ் கிட்ட கார்டு இருக்கு. அண்ட் ரிமெம்பர், ரெண்டு டீம்ஸ்க்கு 30 செகண்ட்ஸ் டைம் இருக்கும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Cards, please. ரெண்டு டீம்ஸ் நீங்க கேள்விகள் பார்த்திருக்கீங்க. 12 கேள்விகள் இருந்தது. சென்னை டீம் நீங்க சொல்லணும் எத்தனை ஆன்சர்ஸ் பெட் பண்ண போறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆடியன்ஸ், இந்த ரவுண்ட் யார் ஜெயிக்க போகுது? திருநெல்வேலி. இன்னைக்கு இந்த ரவுண்ட் எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் சப்போர்ட்டர்ஸ்க்கு மெயின் ஸ்பான்சர்ஸ் ஆரோக்கியா சார்பாக பால் பாக்கெட் ஃப்ரீயா கிடைக்க போகுது. உமா நீங்க சொல்லணும் எத்தனை ஆன்சர்ஸ் பெட் பண்ண போறீங்க? 6. We'll start with 6. நீங்க சொல்லுங்க. மீனா 7. ஓகே. உமா 8. மீனா சேலஞ்ச். சென்னை டீம், திருநெல்வேலி டீம் உங்களை 8 கேள்விகளுக்காக சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. 12 கேள்விகள் இருந்து 8 கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஜாக் பாட், நீங்க விளையாடுவீங்க. ரைட். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உங்க மத்த டீம்மேட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லலாம். பட் உமா, ஐ வில் டேக் தி ஆன்சர் ஃப்ரம் யூ. உங்க முதல் கேள்வி, தமிழ் வருடங்கள் மொத்தம் எத்தனை? 60. 60. ரைட் ஆர் ராங்? எஸ் ரைட். ரெண்டாவது கேள்வி, இந்தியாவில் தியாகிகள் தினம் எந்த மாதம் தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 30. ஜனவரி 30. ரைட் ஆர் ராங்? மூணாவது கேள்வி, ஒரு நாட்டை அதிக வருடங்கள் ஆண்ட ஒரே அரசி யார்? குயின் எலிசபெத். ரைட் ராங்? சாரி, ராங் ஆன்சர். தி ரைட் ஆன்சர், குயின் விக்டோரியா. ஃபார் 63 இயர்ஸ் ஷி ரூல்ட் ஃபார் 63 இயர்ஸ். நாலாவது கேள்வி உங்களுக்கு, சாக் பீஸின் வேதிப்பொருள் என்ன? நேம் தி கெமிக்கல் நேம் ஆஃப் அ சாக் பீஸ். இட்ஸ் எ கெஸ். இட் இஸ் சுண்ணாம்பு. சுண்ணாம்பு கால்சியம். கெமிக்கல் நேம் கேட்டேன் நான், தமிழ் கேக்கல. சோ ரைட் ராங்? நோ, தி ரைட் ஆன்சர் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட். ஐந்தாவது கேள்வி உங்களுக்கு, உமா நார்மலி டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, ஒரு செக்அப்க்கு போனீங்கன்னா உங்க நாடி புடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் தே வில் செக் அப், ரைட்? யா. உங்க கேள்வி, ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை நாடி துடிக்க வேண்டும்? 37. ரைட் ஆர் ராங்? கோஸ் ராங். ரைட் ஆன்சர் 70 to 80, 37. பல்ஸ் ரேட் அவ்வளவு கீழே போச்சுன்னா அவ்வளவுதான் காலி. ஆறாவது கேள்வி உங்களுக்கு, ஒலிம்பிக் போட்டிகளில் முதலிடம் பெறுபவர்களுக்கு கொடுக்கப்படும் தங்க பதக்கம் எந்த உலோகத்தால் ஆனது? கோல்ட். இட்ஸ் மேட் ஆஃப் கோல்ட். கோல்ட் மெடல் இஸ் மேட் ஆஃப் கோல்ட். ரைட் ஆர் ராங்? நோ, ராங். அண்ட் தி ரைட் ஆன்சர், வெல், இட்ஸ் சில்வர் டிப்ட் இன் கோல்ட். உமா, இதுவரைக்கும் ரெண்டு கேள்விகளுக்கு சரியான பதில் வந்திருக்கு. ஃபர்தர் 6 க்வெஸ்சன்ஸ். தேர் ஆர் ஒன்லி 6 ஆர் கேள்விகள் இருக்கு. அந்த ஆர் கேள்விகளுக்கு சரியான பதில் வந்ததா இன்னைக்கு நீங்க ஜாக் பாட் விளையாடுவீங்க. இன்னைக்கு யார் ஜாக் பாட் விளையாட போகுது? சென்னை ஓ திருநெல்வேலி. ஆறு கேள்விகள் இருக்கு. ஆறு கேள்விகளுக்கு சரியான பதில் வந்ததா அவங்க ஜாக் பாட் விளையாடுவாங்க. திருநெல்வேலி, நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நீங்க விளையாட போறீங்களா? வெறும் விளையாட போறீங்களா, ஜெயிக்க போறீங்களா? வின் பண்ணுவோம். வின் பண்ணணும். ஓகே சென்னை, ஞாபகம் வச்சுக்கீங்க,
six questions and I need all the right answers. ஏதாவது கேள்வி உங்களது? பொதுவாக காசோலை செல்லத்தக்க காலம் எவ்வளவு? What is the validity period of a check? 6 months. 6 months from the date of issue. Right or wrong? Right. 5 questions more. 5 கேள்விகளுக்கு சரியான பதில் வரணும். 8th கேள்வி, இந்தியாவில் விவசாய குடும்பத்திலிருந்து வந்த முதல் இந்திய பிரதமர் யார்? சரண் சிங். சரண் சிங், ரைட் ஆர் ராங்? ரைட். 9th கேள்வி, ஆராத்னா என்ற ஹிந்தி படம் தமிழில் எந்த பெயரில் வெளியானது? கற்பூர தீபம். ரைட் ஆர் ராங்? This is too much. Chennai, unga team support pannungala. Correct ah? Right answer ah irukadhu paapo, right or wrong? No, that wasn't the right answer. The right answer is Sivagami and Selvan. Sivagami in Selvan. Ah, Sivaliar Shivaji Ganeshan and Vanishree. They acted in that film together. Uma, I will not ask for the question. Yena, it's no point. Uma, ninge inge vandha game viladninge. Idhu varaikku ninge 1810 cash and 32000 rupaya madhipula gift hampers vaangirukinga. Thank you. Thank you very much, Meena. Thank you, Priya. And thank you, Krishna. திருநெல்வேலி டீம், இன்னைக்கு இந்த ஜாக்பாட் நீங்க விளையாட போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு, ஆனா கஷ்டமா இருக்கு. பாவம், அவங்க இந்த க்வெஸ்சன் ஆன்சர் சொல்ல கூடாதுன்னு கொஞ்சம் நின்னுட்டே இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அதனால அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்குல்ல? நாங்க முதல்ல பேசி வச்சிட்டு தான் வந்தோம். யார வின் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். அவங்க வந்து உங்களுக்கு gift குடுக்குறாங்களோ இல்லையோ, பட் ஃப்ரெண்ட்ஷிப், பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வில் நோ பெட்டர் தென் ஃப்ரெண்ட்ஷிப். 4 ஜெனரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இருக்கீங்க. ஃபேன்டாஸ்டிக் வியூவர்ஸ், இந்த சேலஞ்ச் ரவுண்ட்ல நீங்க முடிவாயிடுச்சு. திருநெல்வேலி டீம் இன்னைக்கு ஜாக்பாட் விளையாட போறாங்க. திருநெல்வேலி சப்போர்ட்டர்ஸ், உங்களுக்கு பால் பாக்கெட் ஃப்ரீ ஃப்ரம் அவர் மெயின் ஸ்பான்சர்ஸ் ஆரோக்யா. திருநெல்வேலி டீம், இதுவரைக்கும் நீங்க 2040 கேஷ் அண்ட் இந்த ரவுண்ட்ல 10000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர் இருந்தது. சோ டோட்டலி 20000 வர்த் கிஃப்ட் ஹாம்பர். வெல்கம் பேக் இந்த ரவுண்ட், ஜாக்பாட் ரவுண்ட். ஆரோக்கியம் வெல்கம் ஜாக்பாட் நிகழ்ச்சியில் இந்த ஜாக்பாட் ரவுண்ட்ல பிரேக் அப்புறம் உங்க எல்லாரும் வர வைக்கிறேன். விபர்ஸ், இன்னைக்கு இந்த ஜாக்பாட் திருநெல்வேலி டீம் விளையாட போது. இதுவரைக்கும் 2040 கேஷ் அண்ட் 20000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர்ஸ் வாங்கியிருக்கீங்க. லெட் மீ ரிமைண்ட் யூ, இட்ஸ் 70000 வர்த் ஜாக்பாட். 70000 மதிப்புள்ள ஜாக்பாட், 20000 கேஷ் பிரைஸ், 50000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர்ஸ், பிரீமியர் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொடக்ட் ஸ்பான்சர்ட் பை செவனேசன் அண்ட் கம்பெனி. இன்னைக்கு இந்த திருநெல்வேலி டீம் இங்க ஜாக்பாட் ஜெயிச்சிட்டாங்கன்னா, நாளைக்கு திருநெல்வேலி ஊருக்கு எங்க மெயின் ஸ்பான்சர்ஸ் ஆரோக்கியா சார்பாக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். அது என்னன்னா, அந்த டீம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ், அர்ஜுனோட அம்மா வந்திருக்காங்களா? இன்னைக்கு வரல. இன்னைக்கும் அர்ஜுனோட அம்மா வரல. திருநெல்வேலி டீம் வில் ஸ்டார்ட் தி கேம் வித் யூ. இந்த ஜாக்பாட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு உங்க டீம்ல இருந்து எனக்கு 2 டீம்மேட்ஸ் தேவைப்படுது. யார் யார் வரீங்க? நானும் லதாவும் வரும். நீங்களும் லதாவும் ப்ளீஸ் வாங்க. லதா அண்ட் மீனா, ஜாக்பாட் இஸ் வெரி ஈஸி. உங்க 2 பேர்கிட்ட 5 கேள்விகள் கேட்க போறேன். போத் ஆஃப் யூ ஹாவ் டு மேக் 200 பாயிண்ட்ஸ். ஓன்லி 200 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ் எடுத்தா ஜாக்பாட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா கேள்விகள் தனித்தனியாக கேட்க போறேன். ஒன் ஆஃப் யூ ஹேஸ் டு ஸ்டே ஹியர் அண்ட் இன்னொன் பார்ட்டி சவுண்ட் ப்ரூஃப் ரூம்க்கு போனோம். சோ யார் இருப்பீங்க, யார் போவீங்க? நான் இருக்கிறேன், லதா போவோம். ஓகே லதா, நீங்க போகலாம். ஐ கால் யூ லேட்டர். தேங்க் யூ. மீனா, உங்ககிட்ட 5 கேள்விகள் கேட்க போறேன். அந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு 30 செகண்ட் டைம் கொடுப்பேன். ரைட், and your time starts now. முதல் கேள்வி, இந்தியாவை சுற்றியுள்ள தீவுகள் என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது? ஸ்ரீலங்கா. 2nd கேள்வி, தோலுடன் அவித்த பெண் அதை உரித்து உண்ணும் உணவு வகை ஒன்று?
பேர்கடலை. மூணாவது கேள்வி, வீட்டினுள் தொங்க விடப்படும் பொருள் ஒன்று. கேலண்டர். நாலாவது கேள்வி, சுத்த சைவமான காட்டு விலங்கு ஒன்று. காட்டு யானை. கடைசி கேள்வி, மார்கழி மாதம் என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது எது? கோலம். Turn to the survey please. Meena, நீங்க எத்தனை பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்கன்னு பாப்போம். முதல் கேள்வி, இந்தியாவை சுற்றியுள்ள தீவுகள் என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது? ஸ்ரீலங்கா. மக்கள் 22. ஓகே. இரண்டாவது கேள்வி, தோலுடன் அவித்த பின் அதை உரித்து உண்ணும் உணவு வகை ஒன்று. வேர்க்கடலை. மக்கள் மூணாவது கேள்வி, வீட்டினுள் தொங்க விடப்படும் பொருள் ஒன்று. கேலண்டர். மக்கள் டாப் அகைன். நாலாவது கேள்வி, சுத்த சைவமான காட்டு விலங்கு ஒன்று. யானை. மக்கள் டாப் அகைன். கடைசி கேள்வி, மார்கழி மாதம் என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது எது? கோலம். மக்கள் ஓகே. மீனா, யூ ஹவ் டன் வெரி வெல் ஃபார் யுவர்செல்ஃப். 137 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. லதா 63 பாயிண்ட்ஸ் எடுத்தா ஜாக்பாட் உங்களது. அந்த 63 பாயிண்ட்ஸ் அவங்க வாங்குறாங்களா இல்லையா பாப்போம். நீங்க போகலாம். ஐ கால் மீனா. தேங்க் யூ. லதா வாங்க, ப்ளீஸ் வாங்க. லதா, நீங்களும் மீனா சேர்ந்து 200 பாயிண்ட்ஸ் எடுத்தா ஜாக்பாட் உங்களுக்கு இருக்கு. Meena has played very well. She has made 137. நீங்க 63 பாயிண்ட் எடுத்தா ஜாக்பாட் உங்களுக்கு இருக்கு. Meena has given 3 top answers. மூணு கேள்விகளுக்கு டாப் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் ஷி ஹஸ் மேட் 137, சோ ஜஸ்ட் 63 ஃபார் யூ. மீனாக்கு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுத்தேன், உங்களுக்கு 35 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன். உங்க பதில் மீனாவோட பதில் ஒன்னா இருந்தா உங்களுக்கு இந்த பஸ் கேக்கும். தட் மீன்ஸ் நீங்க எனக்கு வேற பதில் கொடுக்கணும். And your time starts now. முதல் கேள்வி, இந்தியாவை சுற்றி உள்ள தீவுகள் என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது? அந்தமான் நிக்கோபார் தீவு. தோல் உடன் அவித்த பெண் அதை உரித்து உண்ணும் உணவு வகை ஒன்று. வேர்க்கடலை. டிஃபரண்ட் ஆன்சர். அந்த பச்சை பட்டாணி. வீட்டினுள் தொங்க விடப்படும் பொருள் ஒன்று. திருஷ்டி பூசணிக்காக. சுத்த சைவமான காட்டு விலங்கு ஒன்று. கரடி. கடைசி கேள்வி, மார்கழி மாதம் என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது எது? கோவில்ல பொங்கல். ஓகே, டர்ன் டு தி சர்வே ப்ளீஸ். லதா, நீங்க 63 பாயிண்ட்ஸ் எடுத்தா ஜாக்பாட் உங்களுக்கு இருக்கு. எத்தனை பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்கன்னு பாப்போம். முதல் கேள்வி, இந்தியாவை சுற்றியுள்ள தீவுகள் என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது? அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். மக்கள் டாப். செகண்ட் க்வெஸ்சன், தோலுடன் அவித்த பெண் அதை உரித்து உண்ணும் உணவு வகை ஒன்று. உங்க பதில் பச்சை பட்டாணி. மக்கள் பச்சை பட்டாணி தோலுடைய போடுவீங்க. யூ ஓபன் அப், டேக் அவுட் த பட்டாணி எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தானே போடுவீங்க. உப்பு போட்டு வேர்க்கடலை மாதிரி சாப்பிடறது. அட்லீஸ்ட் எங்க சவலை இல்ல. ஒருத்தர் கூட சொல்லல, அது ஒருத்தர் கூட அப்படி சொல்லல. எங்களுக்கு செகண்ட் டாப் ஆன்சர் வந்து முட்டை கிழங்கு, எனி கைண்ட் ஆஃப் கிழங்கு வந்து இட் வாஸ் தேர். உருளைக்கிழங்கு எது இருந்தாலும். மூணாவது கேள்வி, வீட்டினுள் தொங்க விடப்படும் பொருள் ஒன்று. உங்க பதில் திருஷ்டி பூசணிக்க சொன்னீங்க. மக்கள் வீட் வெளியில தான் தொங்க வைப்பாங்க. உள்ளயா உங்க வீட்டுல உள்ள தொங்க வச்சிருக்கீங்க? உள்ள வேற என்னால தொங்க வச்சிருப்பாங்க? அப்புறம் போட்டோகிராப்ஸ், ஊஞ்சல். நாலாவது கேள்வி, சுத்த சைவமான காட்டு விலங்கு ஒன்று. உங்க பதில் கரடி. மக்கள் கரடி மீன் சாப்பிடும், தென் இட் ட்ரிங்க்ஸ் பிளட் ஆல்சோ. டாப் ஆன்சர் ஏற்கனவே சர்வேல இருக்கு, யானை. தி செகண்ட் டாப் வாஸ் மான், முயல். 33 பாயிண்ட்ஸ் எடுத்தா ஜாக்பாட் இருக்கு. கடைசி கேள்வி, மார்கழி மாதம் என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது எது? உங்க பதில்
பொங்கல் சவை தை மாசத்துல தானே பொங்கல் வைப்பீங்க கோவில்ல பொங்கல் சத்தமா பேசுங்க இல்ல அது கோவில் எல்லாம் பொங்கல் கொடுப்பாங்கல்ல பொங்கல் கொடுப்பாங்களா உங்க ஞாபகத்துக்கு என்ன வரும் குளிர் குளிர் ஞாபகம் வருமா வராதா வரும் குளிர் பனி இதெல்லாம் ஞாபகம் வரும் பிளைட்ஸ் எல்லாம் டேக் ஆஃப் ஆகாது பிளைட்ஸ் டிலே ஆயிடும் பிகாஸ் தேர் வில் பீ லாட் ஆஃப் மிஸ்ட் அண்ட் ஃபாக் அது மட்டும் இல்லாம நீங்க கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு பூசணி பூ வைப்பீங்க இல்லைன்னா கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா பஜன் பாடிட்டு இருப்பாங்க இத்தனை ஆப்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க லத்தா நல்ல சான்ஸ் இருந்தது ஜாக் பாட் 4 ஜீரோஸ் வந்திருக்கு அட்லீஸ்ட் அட் ஈச் பிளேஸ் நீங்க ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு வந்திருக்கும் எனிவே திருநெல்வேலி டீம் பிளீஸ் ஜாயின் மீ ஹியர் வியூவர்ஸ் திருநெல்வேலியிலிருந்து இந்த டீம் இன்னைக்கு இங்க வந்து ஜாக் பாட் விளையாடி இருக்காங்க பட் அவங்க ஜாக் பாட் வாங்கல இதுவரைக்கும் கேஷ் பிரைஸ் அண்ட் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் மொத்தமா சேர்த்து 23,710 rupees. I was very sure unga jaichirvaanga na Lata neenga tensed aayitinga nenikiren you got tensed yes or no yes why the questions were very easy kelvigal irundha illaya meena ungalku tough a irundha kelvigal kelvi easy da viewers iniki inda Tirunelveli team jackpot jaikle adanal திருநெல்வேலி ஊர்க்காரங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இங்க கிஃப்ட் பிரைஸ் போச்சு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருந்தது அது போச்சு கவலைப்படாதீங்க இன்னைக்கு உங்க ஊர்ல இருந்து ஒரு டீம் வந்திருக்கு டெஃபினெட்லி இந்த ஜாக்பாட் நிகழ்ச்சியில மீண்டும் திருநெல்வேலியில இருந்து ஒரு டீம் இங்க வந்து விளையாடி ஜாக்பாட் ஜெயிச்சுட்டு கண்டிப்பா போவாங்க அந்த நம்பிக்கையோட இருங்க ஐ வில் சீ யூ நெக்ஸ்ட் வீக் இன் ஆரோக்கிய மில்க் வழங்கும் ஜாக்பாட் டில் தென் குட் நைட் அண்ட் பை பை Kevin Jack.